ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மோடு சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை பொருள், பதிவு கழிந்தது மனம் சாந்தி அடைந்தது. என்னோட அனுபவ கருத்துக்களை இப்போ உங்களோட பகிர்ந்துகளில் விளைகின்றேன். ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என்னோட கணவர் ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பயுமே நிதானமாக கார் ஓட்டப்படுவாங்க. பின்னாடி ஒருத்தர் திடீர்னு இடிச்சிட்டாரு. என்ன செய்யறது, நம்ம கரெக்டாக போனாலும் மற்றவங்க இடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு அவர் பண்ணிட்டு எதுவும் வாக்குவாதம் வச்சுக்காம வீட்டுக்கு வந்து என்கிட்ட சமூகத்தை சொன்னாங்க. அது கார்ல லேசா தான் சேதம், நல்ல வேலை இதோட போச்சு நினச்சிக்கிட்டோம். ஒரு 10,000 ரூபாய்க்கு செலவு வந்து, அப்போ அதை என் கணவர் ஆனா சாதாரணமா எடுத்துக்கொண்டார். எனக்குதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எப்பயுமே குடும்பத்துல செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்யக்கூடியவர் என் கணவர். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி திடீர்னு ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தண்ட செலவு வந்ததுன்னு யோசிச்சேன். யோசிச்சு யோசிச்சு பார்த்து எனக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விடை கிடைக்கல. மகிழ்ச்சியை நினைச்சேன். அப்போ கொஞ்ச நேரம் தவம் ஏற்றி விட்டு மௌனம் இருந்தா இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிரும் அப்படின்னு தவம் செஞ்சுட்டு சுவாமிஜியை நினைச்சு இந்த கேள்விய மீண்டும் பதிவு செஞ்சேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தது. என்னோட நெருங்கிய தோழி ஒருத்தங்க எங்க வீட்டுக்கு வாஸ்து நிபுணர், அதாவது நல்ல ஒரு ஃபேமஸ் டிவியில பேசக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க வீட்டுல தவமையா நடத்திட்டு இருக்கோம், காந்த களம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம அவரை அழைச்சிட்டு வரீங்க, வேண்டாமே அப்படின்னு சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவர் வந்து அந்த வாஸ்து நிபுணர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவர் வந்து ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு பார்ப்பாரு, ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோயேன்ப்பா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் அரமனசாதான் சொன்னேன். சரி, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால அன்பு கட்டளையினால ஓகே சொன்னேன். அவரும் வந்தாரு. அவரும் வேதாத்திரியை நிறைய தெரிஞ்சவர் போல. நானே என் கணவர், என்னோட தோழி அவரோட கணவர், அப்புறம் அந்த நிபுணர் வாஸ்து நிபுணர் எல்லாருமே நல்லா கலந்துரையாடல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே போச்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்தது, அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கு அது வரை எனக்கு இறைநிலை எடுத்து காட்டி கொண்டே இருந்தது. மேலும் ஆழ்ந்து அந்த மௌனத்துல இந்த கேள்வியை மீண்டும் யோசிக்கிறேன், பரிசோதனை செய்யறேன். என்னன்னா திரும்ப அது ஞாபகம் வந்தது, அந்த வாஸ்து நிபுணர் யார் வீட்டுக்கு போனாலும் வாஸ்து சொல்லிட்டு குறைஞ்சது 10,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவாருங்கிற விஷயம் எனக்கு அப்ப நினைவுக்கு வந்தது. நம்ம வீட்டுக்கு வந்தாரு, ஆனா நம்ம ஒண்ணும் கொடுக்கல, ஏன்னா அவர் ஃப்ரீயா தான் வர்றாருங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நம்பிட்டேன். ஆனா அந்த வாஸ்து நிபுணர் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிருக்காரு, இதே இது வேற ஒரு வீட்டுக்கு போயிருந்தா நிச்சயமாக நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும், இவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால நம்ம கேட்க முடியாம போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு போல. அவரோட வருத்தலை எங்களுக்கு சாபமாக வந்துவிட்டது. அதனால்தான் இப்படி இந்த சின்ன ஒரு கார் ஆக்சிடென்ட், சின்ன விபத்து தான், இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப இந்த கேள்விக்கான விடை மௌனத்துல எனக்கு கிடைச்சது. அப்பாடி ஒரு பதிவு தெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது என் மனசு சாந்தி அடிச்சு. அப்போ வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்ப துன்ப காரணங்களை நம்ம கண்டுகொள்ளணும். அதற்கு மௌனம் ஒரு சிறந்த உபாயம். மௌனத்துல நாம தற்சோதனை செய்யும் போது ஒரே நாள்ல ஒரே தடவை செஞ்சு முடிக்கிறது அல்ல,
நாள்தோறும் வாழ்க்கையில குறுக்கிடக்கூடிய அனுபவங்களை வைத்துக் கொண்டு அவ்வப்போது தற்சோதனை செஞ்சு விளக்கம் பெற வேணுங்க. தற்சோதனை தான் மனவள கலையில ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவு. தவம் எவ்வளவு மதிப்புடையதோ அந்த அளவுக்கு தற்சோதனையும் மதிப்புடையது. தற்சோதனை செய்யும் போது எதை பத்தி நம்ம சிந்திக்கிறோமோ அதை பத்தின அறிவு ஆழ்ந்து நிலைச்சு சிந்திக்க வேண்டிய இருக்குது. அந்த நேரத்துல வேற ஒருவர் அல்லது வேறு வேலை ஏதாவது குறுக்கிட்டுச்சுன்னா அப்ப அறிவானது சலனம் அடையும், திசை மாறிடும். அதனால தற்சோதனைக்கு என்று நல்ல ஒரு தக்க இடத்தையும் நேரத்தையும் நாம ஒதுக்கி கொள்ளணும். மற்றவங்களோடு பேச்சு தொடர்பு இல்லாத வகையில மௌனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் மேல மேல அந்த கேள்வியை போடும் போதுதான் எனக்கு மௌனத்துல விடை கிடைச்சது. ஏன்னா குடும்ப கடமைகளை சிறப்பா செய்யக்கூடிய என் கணவருக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வந்தது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் அந்த கேள்விக்கான விடைய உள்ளுணர்வாக குரு பிரார் நமக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அருள் உதவியும் பொருள் உதவியும் நாங்க இன்னைக்கு வரையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறோம். அதனால எண்ணங்கள்ல மிக வெளிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறர் மன தூண்டுதலுக்கு ஆளாயிருக்கிறோம், அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் எனக்கு அன்னைக்கு கிடைச்ச ஒரு பாடம். அதனால எண்ணம் எழும்போதே நம்ம காரணம் கண்டுடணும், எண்ணம் முடித்திட அந்த சூழ்நிலை பார்த்துடணும். அப்போ எண்ணம் இயங்கும் முறையாய் அமைதியில் என்று சொல்லி இன்றைய சிந்தனை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருபிரான் ஆசையினாலும் உடல் நலம் நீடாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோ என்று கூறி நிறைவு செய்கின்றது. வாழ்க வளமுடன்.